ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு இன்டர்ன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரெண்டு நாளாக எவ்வளோ பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு மூணு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்காக நான் சாப்பாடு எப்படி வேறு வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தேன், அதே நேரத்தில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஐட்டம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஆட்கள் வந்துட்டு அவங்க கூட உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் இருக்கும். இது முதலே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம், ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீட்டுக்கும் தேவையான மாவு அரைக்கிறது எப்படி, இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு சமைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாலாம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டு வெளியே போயிருக்கும் போது ஒரு தெரிஞ்சவங்க வந்து அவங்களோடைய பப்பி வச்சுருந்தாங்க, ரொம்ப குட்டி பேபி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுது எங்களை பார்த்துட்டு, அப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து அதுக்கு தடவி கொடுத்துட்டே இருந்தாங்க, அப்படியே கம்முன்னு உட்காந்துருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக பார்த்துச்சு, பாருங்கன்னா அழகாக இருக்குல்ல. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சின்ன சின்ன ஐடியாலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முத நாள் நைட்டு என்ன பண்ணால், அந்த கடலை கறி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடலை தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடி அப்படியே தூக்கி வச்சுட்டேன். காலையில் வந்தோன்னா நம்ம அப்படியே அவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த நேரத்தில் மூடி தேடி இருக்கிறது அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அது கூட வந்து நைட்டே வந்து இட்லிக்கு ஊற போட்டேன். காலையில் நம்ம ஆட்டணும் போது ஒரு இதில் வந்து நம்ம இட்லி ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இது நாலு அளவுக்கு ஓரளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அப்படி சேர்த்து நம்ம ஆட்டும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தனித்தனியாக ஊற வைக்கணும் நான் வைக்க மாட்டேன், எப்போவுமே இந்த மாதிரி தான் செஞ்சுப்பேன். இப்போ இது கூட ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இந்த விளக்கனுடைய சீடு நான் வச்சுருக்கேன், அதையும் வந்து ஒரு பத்து சீடும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து பண்ணும்போது இட்லி வந்து ரொம்ப புசுபுசுன்னு வரும். நல்லா காலையில் அவிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பஞ்சு போல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மாவு ஊற்றி நம்ம அவிச்சாலும் நிறைய வந்து இட்லி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். மாவு வந்து குறைவாக வந்து நம்ம செலவழிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சீடு கிடச்சிச்சின்னா. இப்போ மறுநாள் காலையில் என்ன பண்ணேன்னா, நைட்டு ஊற போட்டதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கூட நான் வந்து புளி கரைச்சினும் ரெடி பண்ணி காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு நமக்கு அப்படியே வந்துடும். ரெண்டு மூணு பாட்டில் ஊற்றி வச்சுருவேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து குழம்புலாம் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புளி நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கெலாம் ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் புளிப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மாவுலாம் ஆட்டிலாம் எடுத்து வச்சப்புறமா ரைஸ் குக்கரில் அரிசி வச்சு சோறு ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து கடைக்கு போயிருந்தேன், சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் இப்போ தண்ணியில் உப்பு போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதனால் அலசிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மத்தியானத்துக்கு கோழி தான் சமைக்க போகிறேன். இப்போ தாளிப்பு வச்சுருக்க பாருங்கள். இந்த பே லீஃபு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, வீட்டில் இருக்குதான் நிறைய பறிச்சிட்டு வந்தாங்க. நல்லா வந்து பச்சை பச்சேருன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு இலை போட்டேன், நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக. நான் பார்த்ததே இல்லை, காஞ்சி போன இலை தான் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராமே $2-3 அப்படி விற்கிறாங்க. ஆனால் பேலீஃப் உங்களுக்கு காஞ்சணும்னு அதே மாதிரி அப்படியே இருக்குது. நைட்டு வந்து நம்ம கடலை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் நல்லா ஊறி பெருசு பெருசாக வந்துட்டு. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதோட தோரம்பருப்பு வச்சு பருப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அது கூட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு கப்பு நான் வந்து பருப்பு எடுத்தேன். மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு மட்டும் வேகிறது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் பொங்கி வடியாமல் இருக்கும். அதுக்கு உழப்பாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி போட்டு சேர்த்து பருப்பு வச்சு ரெடி பண்ண போகிறேன். நம்ம சாம்பார் வைக்கல, நீ பருப்பு தான் நான் வைக்கிறேன். இப்போ சால மீன் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன், இப்போ கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆணை வைக்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வைக்கிறேன். மீதியெல்லாம் வந்து நான் பிரட்டி பொரிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இந்த பொடி மீன், சால மீன்லாம் எப்படி கழுவணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் போட்டு தான் பிரட்டுறேன். அப்படி பிரட்டி சாப்பிடும் போது மீன் பொரிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி நான் வந்து பொரிக்க போகிறதில்ல, இதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நான் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ நான் வச்சுக்கலாம். ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன், அடுத்த நாளைக்கு நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். இன்றைக்கி நான் தான் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் எனக்கு. இப்போ பருப்பு ரெடியாயிருச்சு, மீன் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கடைஞ்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறேன். நீங்கள் கடைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி தாளித்து கூட இங்கே ரெடி பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நான் தாளிக்கலை, மீன் பொறிக்கிற டைமில் தாளிச்சிக்கலாங்கிறதுக்காக நான் அப்படி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா இங்கே தாளித்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களா, ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்தோன்னா உங்களுக்கு லைட்டாக சூட் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம். ரைஸ் மட்டும் நீங்கள் ரைஸ் குக்கர்லேயோ அதை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா. இப்போ நான் கடைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகும்போது வேர்க்கடலை பொறிகடலை இந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிடுவேன். எப்போவா ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். நீ பொறிகடலை உருண்டை தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொறிகடலை ஏற்கனவே வறுத்ததுனால லேசாக வறுத்தா போதும். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த பாவு மட்டும் காய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சா சூப்பரான பொறிகடலை உருண்டை கிடச்சிரும். அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம வீட்லேயும் டக்குன்னு ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொறிகளை உருண்டை எப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து மீட் பண்ணி. சரி, அப்படி போகிற வழியில் கடையில் பெடோக்கில் போயிட்டு கொஞ்சம் கறிஃபஃபு இந்த மாதிரி வாங்கிட்டு போனோம். இங்கே இந்த கடையில் ரொம்ப நல்லா இருக்கும், கறிஃபஃபு எல்லா மாதிரியும் வச்சுருப்பாங்க, சாடின்னு முட்டை அப்புறம் சிக்கன் கறிஃபஃபு இந்த வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், விலையும் ரீசனபிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் பெடோக்கில் போனீங்கன்னா பெடோக் மால் பக்கத்தில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தப்புறமா நைட்டு வந்து கொஞ்சம் மாவு பிசைஞ்சு பூரி செய்யலாங்கிறதுக்காக மாவு கொஞ்சம் பிசைய ஆரம்பித்தேன். இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கும் பூரி செய்கிறதுக்குமே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே கோதுமை மாவில் தான் நான் வந்து பூரி செய்வேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி மாவு கோதுமை மாவு முடிஞ்சிருச்சுன்னா பாதி கோதுமை மாவும் பாதி மைதா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நான் பூரி பண்ணுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டா ஒரு 2-3 நாளைக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதுலேருந்து பாதி மாவு எடுத்து வச்சுட்டு நான் மீதி வந்து பூரி பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கடலைக்கரை செய்ய போகிறேன் பூரிக்கு தான். இப்போ அதுக்கு தான் மசாலா அரைக்க போகிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகும், 3 காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பே லீஃபும், ஒரே ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையும், 2 கிராம்பு 1 ஏலக்காயும் போட்டிருக்கேன். சும்மா லேசாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன், 1 நிமிஷம் மட்டும். இந்த மாதிரி கடலைக்கறி வச்சு பாருங்கள், சப்பாத்தி பூரி ஆப்பம் தோசை இதுக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மனமாக இருக்குது. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய் தான் இதில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்க்குறேன்.
இந்த கடலக்கறி ரெசிபி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பொரிஞ்ச அப்புறமா இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் பட்டு சேர்த்துருக்கேன், நான் வாசமாக இருக்கும், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கடலக்கறி ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம், உங்களுக்கு தேங்காய் இதில் சேர்க்காதனால உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாது. இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதுலேருந்து பாதி மாவு வந்து கவரில் போட்டு வைக்க போகிறேன். எப்போவுமே நான் வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் நிறையவே பிசைஞ்சு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சப்பாத்தி ரொட்டி போடுற மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கவர் பருப்பு வாங்கின கவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு திக்காக போட்டு நல்லா மூடி வச்சுட்டா போதும், உங்களுக்கு கருத்தும் போகாது, அதே நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பூரியெல்லாம் வந்து நல்லா வளர்த்து எடுத்துட்டேன். இப்போ சப்பாத்திக்கு மெல்லிசாக வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மெல்லிசாக தேய்க்காதீங்க, நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ பாருங்கள் நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சோம், எவ்வளோ அழகாக பூரி வருதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூட. இது டிப்ஸு தான், நீங்கள் வந்து பூரி செய்யும் போது இப்போ உங்களுக்கு வந்து பூரி செஞ்ச அப்புறமா ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி சப்பி போயிடுச்சுன்னா கொஞ்சக்கான ஒரு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம், என்னது ரவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசையும் போது சேர்த்து பிசையணும், நான் காட்ட மறந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் போட்டு பிசையில, நான் சும்மா தான் நார்மலாக செஞ்சேன். அந்த மாதிரி வேணால் நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதுனால நம்ம அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்களுக்கு லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூரி வந்து அமுங்கி போகாமல் இருக்குன்னா நீங்கள் அந்த ரவையை ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். இதே மெத்தடு தான், வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி வந்திருக்கணும். நைட்டு டின்னருக்கு நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம். எப்போவும் நான் கடைகளுக்கு போனால் இப்போ நம்ம ரொம்ப தூரம், எங்களுக்கு கடை வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் போய் வாங்குறதுக்கு, அதனால் இந்த மாதிரி இடியப்பம் ரொட்டி இந்த மாதிரி வேணால் ஃப்ரீசரில் கொண்டு கொண்டு வச்சுருவேன். ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, வந்தவொடனே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ பாருங்கள் நான் ஃப்ரீசரில் இருந்தால் இது ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது தான் இப்போ இடியப்ப சோறு கிண்ட போகிறேன், சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். காலையில் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் நல்லா வந்து உங்களுக்கு சாப்பிட்ட ஃபில்லிங்காகவும் இருக்கும். இடிப்பத்தை ஒரு நாலஞ்சு நிமிஷம் மைக்ரோவேவ்லையோ இல்லை இட்லி செட்லேயும் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் நெய்யும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம இடியப்ப சோறு கிண்டிக்கலாம். இதோடய லிங்க் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் அந்த இடியப்ப சோறு எப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி நம்ம இடியப்ப சோறு பண்ணும் போது. இப்போ இதிலே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு இதில் வந்து குழப்பமாக இருந்துச்சுன்னா லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இடியப்பத்தை நல்லா உருத்தி விட்டுக்கணும். உருத்தி விட்டப்புறமா நம்ம எண்ணெயில் போட்ட வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. பொரிஞ்ச அப்புறமா இதை ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்தப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஒரு குழம்பு மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டையை நான் கொட்டி ஊற்றி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்ட அப்புறமா நம்ம உருத்தி வச்சுருந்தா இடியப்பத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இறக்கும் போது கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டு இறக்குனா போதும். இப்போ சூப்பரான நம்ம முட்டைச்சோறு இடிப்புச்சோறு ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நிறைய ரைஸ் மிஞ்சிட்டாலோ இல்லை சாப்பாடு நிறைய வச்சுருந்தாலோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முட்டைச்சோறு கிண்டிக்கலாம். ஆனால் இறக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கி பாருங்கள். முட்டைச்சோறு நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மத்தியானம் லஞ்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இடிப்பு சோத்தில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, இதில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. உளுத்து வச்சுருந்தா இடியப்பத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லியில் போட்டு இறக்குனா போதும், நம்ம இடியப்பம் சோறு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நல்லா நான் ரெஸ்ட் எடுத்து டிவி தான் பார்க்க போகிறேன். டிவி பார்த்தப்புறமா எனக்கு மத்தியானம் சமைக்கிற வேலையே இல்லை. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருந்தேன், சாலை மீன் கழுவி மசாலா போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்.
இப்போ அதெல்லாம் எடுத்து நான் வெளியே வச்சிருவேன். மத்தியான நேரத்துக்கு இப்போ நான் என்ன வைக்க போகிறேன்னா, ரைஸ் குக்கரில் சோறு மட்டும் வைக்க போகிறேன். சோறு வச்ச அப்புறமா எப்போ நமக்கு மீன் சாப்பிட போகிறோமோ, சாப்பாடு சாப்பிடும்போது அந்த டைமில் பருப்பு தாளித்து ஊற்றிட்டு அதே சட்டியில் வந்து நான் மீன் பொறிச்சு வச்சு கொடுத்துருவேன். மத்தியான வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்ச வேலை இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு வேலையே இருக்காது. இப்போ வந்து நான் வந்து பருப்பு தான் தாளிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இந்த பருப்பு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எண்ணெய் சூடோன்னு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சின்ன வெங்காயத்தை நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் மாதிரி. இப்போ அதையும் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை சேர்த்துட்டு இப்போ இதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கி வச்சா போதும், உங்களுக்கு தால் ரெடி ஆயிடுச்சு. இதே கடாயில் வந்து நான் மீனும் பொறிச்சிருவேன். இதுக்கு கொஞ்சம் கான் மல்லியலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சால மீன் பொறிச்ச பிறமா பருப்பும் சோறு வச்சு சாப்பிட்டோம். ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ரசம் வந்து ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கண்ணாடி பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். தேவையான அளவுக்கு எடுத்து லேசாக நம்ம சாப்பாட்டுக்குள்ளே வச்சாலே அது சூடாயிரும். அதனால் ரசம் வைக்கிற வேலையும் இருக்காது எனக்கு. நான் அந்த மாதிரி தான் செய்வேன். நான் ஏற்கனவே அவங்களுக்கு ரசம் வந்து எப்படி வைக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டப்புறமா அதுக்கப்புறம் எனக்கு வேலையே கிடையாது. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். குழிப்பணியாரம் ப்ரெட்டு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். இது சாயங்காலம் மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் ஸ்கூல் கொடுத்து விடுறதுக்கும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மூணு வந்து ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த மூணு ப்ரெட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ப்ரெட் இல்லை, கரை இல்லாமல் லாஸ்ட்டு உள்ள கரையும் முன்னாடி உள்ள கரையும் எடுத்து வச்சு தான் பண்ணுறேன். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். திரிச்சு ஒரு ஓரமாக இது வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு வரும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு கப்பு பாலும் சேர்க்குறேன். நம்ம பாலில் தான் இது வந்து செய்ய போகிறோம். இதோட நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு ராகி எடுத்திருக்கேன். ராகி மாவு, இது வீட்டில் திரிச்ச மாவில் கடையில் வாங்கின மாவு தான், பாக்கெட்டில் வாங்கினது. இப்போ நம்ம ராகி மாவு சேர்த்ததுனால நம்ம பணியாரம் வந்து நல்ல கேக்கு மாதிரி வரணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன்னு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து ப்ரெட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரெட்டும் சேர்க்கும் போது உங்கள் பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதில் வந்து அரை கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கெல்லாம் நாட்டு சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக இருக்குனால இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம டீ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் வயிறு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மாதிரி. இப்போ இது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த முட்டையை ஊற்றி நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே உடனே செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் உடனே செய்ய போகிறேன், அதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இப்போ இதோடைய மாவு வந்து நம்ம தோசை ஊற்றவே இல்லையா, அந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் வந்து நல்லா கிளம்பி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பணியாரம் சட்டியில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ அந்த லேசாக ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நெய் தான் ஊற்றுறேன். நெய் ஊற்றி செய்யும்போது நல்லாயிருக்குமானோம், பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கிட்ஸ்க்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம 1 நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சுட்ட அப்புறமா தீயை வந்து குறைவான இதில் வச்சுக்கோங்க, இல்லைனா பணியாரம் வந்து கருகிரும். மெதுவான தீயில் வைக்கும்போது தான் நல்லா ஒன்று போல் ஒரே மாதிரி வேகும். இப்போ பணியாரம் ரெடியாச்சு பாருங்கள். அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு மறுபடியும் இன்னும் 1 நிமிஷம் வச்சா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவுக்கு பணியாரம் சுட்டு எடுத்துட்டு மீதி மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மறுநாள் காலையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த பணியாரம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக நல்லா உருண்டிய கிளம்பி வந்திருக்கு பாருங்கள், புஸ் புஸ்ன்னு. இப்போ சாயங்காலம் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சப்பாத்தி மாவே நான் சப்பாத்தி போட்டுட்டு கறியான கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதையும் சூடு பண்ணி நைட்டு வந்து அப்படியே சமாளிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து இப்போ வேலை கிடையாது, ஈஸியாக முடிஞ்சிட்டேன் எனக்கு. இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பணியாரம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பிரெட் பணியாரம், அதை வந்து காலையில் செஞ்சு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ இவங்கெல்லாம் ஸ்கூல் போன அப்புறமா நான் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க சாட்டர்டே, அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து மண்டே ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வரப்போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே நான் செஞ்சு வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாட்டர்டே வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் முட்டை அவிச்சு கோழியும் பொரித்து வைக்க போகிறேன். அது கூட தயிர் சம்பல், தக்காளி, எண்ணெய் கத்திரிக்காயும் செஞ்சு வைக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே ஜாமான் எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி முத நாளே வச்சா தான் எனக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் தயிர் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு எனக்கு காலையில் ரெடி ஆயிரும். இப்போ மல்லியில் புதினா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து பாக்ஸில் வைக்க போகிறேன். வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள், நான் கட் பண்ண அப்புறமா சாரி உரிச்சிட்டேன், உரித்த அப்புறமா பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அது மாதிரி மல்லி புதினாவும் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் அப்போ தான் எனக்கு சீக்கிரமாக என்ன அவங்க 11 o'clockலாம் வரேன்னு சொன்னதுனால அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்க சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க, அதனால் நான் சீக்கிரமாக சமைக்கணும். அதுக்காக நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி பழத்தையும் பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மல்லி புதினா வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வைங்க. வெங்காயம் வந்து உங்களுக்கு வாசம் வந்துடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வெங்காய வாடை வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பச்சை மிளகாய் அதே மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டு நீட்டமாக கட் பண்ணி நடுவில் அதையும் சேர்த்து இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த வேலையோடையே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் ஊற வச்சு எல்லாம் சூப்பராக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன்னா எனக்கு 2-3 மாதத்துக்கு அப்படியே வரும். 2-3 பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரம்ஜானுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் போட்டு வைங்க, கெட்டு போகாது. தயிர் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா உறைஞ்சி வந்துட்டு நீ தயிர் சாம்பலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணி 2 கிலோ கறி மட்டனில் பண்ண போகிறேன். இப்போ அந்த கறியை வந்து கழுவி எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சட்டியில் தான் வந்து உங்களுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ நைட்டு ஊற்றின தயிர் நல்லா சூப்பராக உறைஞ்சி வந்துட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் வந்து தயிர் சாம்பல் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம்.
இப்போ கறியை வேக வச்சுருந்தேன். இப்போ வேக வச்ச கறி ரெடி ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து பிரியாணி தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 கிலோக்கு எவ்வளோ அரிசி போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுட சுட ஆவி பறக்க மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ தம்மில் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ காலையிலே நம்ம ரெடி பண்ணதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சாரி, நேற்று நம்ம ரெடி பண்ணி வச்சதுனால காலையில் பிரியாணி செஞ்சு இறக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிலாக்ஸ்டாக நீங்கள் செய்யலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் அப்படியே நம்ம சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பொரிச்சு எடுத்து வைக்கவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து பிரியாணி நம்ம வந்து பிளேட்டில் வச்சு எடுத்து வைக்கலாம். வாங்க, பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லோரும் டேபிள் மேலே வச்சோன்னா எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்களாம் எல்லாம் கேம்ஸ் அந்த மாதிரி விளாட போயிட்டாங்க. விளாட போன அப்புறமா நல்லா நாங்கள் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க நைட்டு தான் எல்லோரும் கிளம்பி போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் என்னென்ன செஞ்சு வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க நம்ம வீட்டுக்கு. இப்போ அவங்க வந்து நான்வெஜ் வந்து அவங்க பெரியவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு வேலையே இல்லை, எல்லாமே இருந்தனால அதுவே நாங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் மறுநாள் வந்து 100 ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மார்க்கெட் போயிட்டு இறால் வாங்கி உரித்து அதை வரட்டி வச்சுட்டேன். இறால் பாருங்கள், இந்த மாதிரி மசாலா போட்டு வரட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தேன். மீனும் வாங்கிட்டு அதுக்கும் மசாலா போட்டு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன். நான் காலையில் எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து குளிர்லாம் போய் உங்களுக்கு ஐஸ்லாம் ரிமூவ் ஆகி கடைசியில் நம்ம பொரிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பீன்ஸும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ மார்க்கெட்லேருந்து சீலா மீன் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கும் மசாலா போட்டு பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவ்வளோ இது நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்க, உங்களால் மட்டும் எப்படி முடியுது அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெரிய விஷயமே இல்லை. நான் பண்ணுறது ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை 2 நாளைக்கு முன்னாடி எது வந்து ஈஸியாக இருக்கும் எது வந்து கெட்டு போகாது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் எல்லாம் வச்சுருவேன். அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்ம ஆட்கள் வரும்போது எனக்கு வேலையே பெருசாக இருக்காது. ஒன்லி வந்து பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். பிரியாணி, நெய்ச்சோறு அந்த மாதிரினா அதை காலையில் வந்து நான் தாளிப்பேன். அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டு கெஸ்ட்டு வராங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சிருவீங்க. அதே நேரத்தில் டயர்டாக இருக்காது. இப்போ வீட்டுக்கு ஆட்கள் வந்தாலும் நம்ம எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் தான் நினைப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நைட் வந்து என்ன பண்ணால் தயிர் ஊற்றி வச்சுட்டேன். தயிர் ஊற்றி மைக்ரோவேவில் லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அதுக்கும் உரையை ஊற்றி வச்சுட்டு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வைக்கிறது நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். காலையில் எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தயிர் உரைச்ச அப்புறமா நான் வந்து நைட்டே வந்து
ஊறா போட ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஊறா ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், யாரும் இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி அப்படிங்கிறதுக்காக வாழைப்பழம் இருந்துச்சு. வாழைப்பழத்தில் நான் ஊறா போட்டு சூப்பராக எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஊறாய் வந்து நான் வந்து அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதுக்கு அடுத்த நாள் அவங்க வந்து ஆப்பத்து வச்சு சாப்பிட்டாங்களாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு நான் கொடுத்தேன்னு சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு. நெய்ச்சோறு பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் சில்லி ஃபிஷ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ப்ரானு கார்லிக் ப்ரான் செஞ்சுருக்கேன், ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் ரைத்தா செய்ய போகிறேன், கேரட் ரைத்தா. அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரி கறியும் செஞ்சு வைக்க போகிறேன். கலரி கறி செஞ்சுட்டு அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இது கூட லெமன் ரைஸும் பண்ணிவிட்டு ஸ்வீட்டுக்கு வந்து ஒயிட் கஸ்டர்டு மறுபடியும் நான் செஞ்சேன். ஒயிட் கஸ்டர்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால நைட்டே வந்து ஒயிட் கஸ்டர்ட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது கூட வந்து லெமன் ரைஸும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம டேபிள் மேலே வைக்கிற மாதிரி அந்த மாதிரி செஞ்சிட்டேன். இப்போ எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு தாளிச்சிட்டு அப்புறம் மீன் பொரித்தேன், இறாலும் ஃப்ரை பண்ணிட்டேன், அது கூட சிக்கனும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதனால எனக்கு காலையில் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு கலரி கறியும் காலையில் தான் நான் குக் பண்ணேன். அதுக்கும் வேண்டியது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சதுனால எனக்கு போன ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு வேலையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. நான் கலரி கறி செய்யும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன். இது பாதாம் கேரட் போட்டு ரைத்தா, முட்டை அவிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி வச்சேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரையும் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி ப்ரான் ஃப்ரை. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரையும் பண்ணிட்டேன். அது கூட மீன் கறியும் ஆக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் மீன் வந்து ஆக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், மீனானோ. அப்புறம் பருப்பு கத்திரிக்காய் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். இப்போ லெமன் ரைஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறிஞ்சோறு நான் வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். நல்ல வேலை அவங்க பெரியவங்களாக இருக்கனால நெய்ச்சோறு சாப்பிடணும்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் வெறிஞ்சோறு வச்சதுனால அவங்க வந்து வெறிஞ்சோறு தான் ஜாஸ்தியாக சாப்பிட்டாங்க, நெய்ச்சோறு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சப்புறமா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கஸ்டர்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதையும் நான் வச்சு கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நெய்ச்சோறு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தேன், அதனால் உங்கள் கலர் வேறு மாதிரி தெரியும். நெய்ச்சோர்னால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் வெள்ளையாக இல்லை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இன்ஷால்லாம் நான் ஒரு நாளைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இதெல்லாம் செஞ்சுங்கன்னு. உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா மறுநாளைக்கு வேலையே இருக்காது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அவங்க கூட இருந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.